தமிழக முதலமைச்சர் அவர்களால் கடந்த வாரம் தொடங்கி வைக்கப்பட்ட விலையில்லா மிதிவண்டி நிகழ்ச்சிக்கு அடுத்து அந்தந்த தொகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதிக்குட்பட்ட அரசு உதவி பெறும் பள்ளிகளில் விலையில்லா மிதிவண்டி வழங்குகிற நிகழ்ச்சி எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் இன்றைக்கு ஆச்சில்லம் உயர்நிலை பள்ளியில் ப்ளஸ் டூ படிக்கும் மாணவிகளுக்கு இந்த மிதிவண்டி வழங்குகிற நிகழ்ச்சியை மிதிவண்டிகளை வழங்கி நான் தொடங்கி வைத்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 12வது வகுப்பு படிக்கிற மாணவிகளுக்கு இந்த விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கிய போது நான் அவர்களோடு வைத்த அன்பு வேண்டுகோள் என்னவென்றால், மிதிவண்டிகளை மிதிக்கும்போது எப்படி நம்முடைய கால்கள் பெடல்களை முன்னோக்கி மிதிப்பதன் மூலமாக வண்டி எப்படி முன்னேறுகிறதோ அதுபோல் உங்களுடைய இலக்கை உங்களுடைய எதிர்கால எண்ணங்களை திட்டமிட்டு கல்வியில் கவனம் செலுத்தி படிப்பதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை இந்த மிதிவண்டியைப் போல முன்னோக்கி செல்லும். அவற்றை மனதில் வைத்து கொண்டு நீங்கள் கல்வி கற்க வேண்டும். பெண் உரிமைகளுக்காகவும் பெண் கல்விக்காகவும் இந்த அரசு எண்ணற்ற திட்டங்களை செய்து வருகிறது, செய்து வரும். எனவே அரசு பெண் கல்விக்கும் பெண் உரிமைக்கும் என்றைக்கும் உறுதுணையாக இருக்கும் அன்போடு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசு பெண்களுடைய உரிமைக்கும் பெண்களுடைய கல்விக்கும் என்றைக்கும் முன்னுரிமை கொடுத்து இருக்கும் என்கின்ற கருத்துக்களை மாணவர்களுக்கு தெரிவித்து அவர்களுக்கு இந்த மிதிவண்டிகளை வழங்கியிருக்கிறேன்.